நார்மலாக வந்துட்டு வடுமாங்காய் வந்துட்டு லைட்டாக கட் பண்ணி அதை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கீறி விட்டுட்டு சால்ட்டு கல்லுப்பு போட்டுட்டு நல்லா கல்லுப்பு இது பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிலில் வந்துட்டு ட்ரை பண்ணிடணும். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து வெயிலில் போட்டு ட்ரை பண்ணிடணும். ட்ரை பண்ணும்போது வடுமாங்காய் வந்து டெக்ஸ்சர் வந்து நல்லா சுருங்கிடும். ஸோ சுருங்கினதுக்கப்புறம் வந்துட்டு எடுத்துட்டு லைக் கொஞ்சமாக வந்துட்டு எவ்வளோ வடுமாங்காய் ஒரு கிலோ போடுறீங்கன்னா ஒரு கையளவுக்கு கல்லுப்பு வந்துட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஒரு பாத்திரத்தில் மஸ்லிங் கிளாத் மேலே போட்டு மூடி வச்சுருங்க. ஸோ சால்ட்டும் மட்டும் இது போட்டு ஊற வச்சுருங்க. ஸோ ஊற வச்சு ஒன் டே வந்துட்டு கம்ப்ளீட்டாக மஸ்லிங் கிளாத் போட்டு ஊற வச்சிங்கன்னா அந்த மாங்காயில் இருக்க தண்ணி சால்ட்டு ரெண்டுமே மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரியாக ஒரு வாட்டரியான கன்சிஸ்டன்சி வரும். ஸோ அதை தனியாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு பவுடரு. ஸோ அந்த பவுடரில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து கடுகு அண்ட் வெந்தயம் கொஞ்சம் வந்துட்டு லைக் வரமிளகாய் இதெல்லாமே வந்துட்டு போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜீரகப்பொடி கூட சேர்த்துக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே போட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா பவுடராக வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஆயிலில் கொஞ்சமாக வந்துட்டு கடுகு கொஞ்சம் இஞ்சி இடித்த இஞ்சி கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா ஃபைனாக இருக்கிற இஞ்சி ஆட் பண்ணிவிட்டு ஸோ இஞ்சி போட்டு ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மேங்கோவில் இருக்க அந்த ஜூஸியாக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த தண்ணி ப்ளஸ் மாங்காய் எல்லாத்தையுமே போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு மாதிரி ஒரு கிளே ஆகி வந்து கொதிச்சிட்ருக்கோம். அந்த ஸ்டேஜில் வந்துட்டு நீங்கள் அரைச்ச பவுடர் வந்து ஒரு 3-4 ஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சமாக வந்து பெருங்காய பொடி அண்ட் உப்பு மட்டும் பர்ஃபெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஏன்னா உப்பு பயங்கர ஷார்ப்பாக இருக்கும், ஏன்னா அவ்வளோ ரேஷியூவில் உப்பு போடுவீங்க. ஒரு கிலோவுக்கு வந்துட்டு 100-150 கிராம் வந்து சால்ட்டு வந்துட்டு கல்லுப்பு போடுவீங்க. ஸோ அதனால் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா கொதிக்க வச்சு ஆயில் வந்து நல்லெண்ணெயில் தாளிக்கணும். ஸோ அதே நேரத்தில் வந்து நல்லா அந்த ஆயிலே நல்லா கொதித்து அந்த மசாலாலாம் ஜூஸியாக நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஆஃப் பண்ணிட்டு நார்மலாக ஹீட்டு வார்ம் ஆனதுக்கப்புறம் ஸ்டோரேஜில் வந்துட்டு செட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.